ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி சாட்டர்டே இன்றைக்கி காலையிலேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் நான் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் ஒரு வ்ளாக எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன் வீக்லி வீக்லி ஒரு வ்ளாக் வந்து அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் வ்லாக் ஒன் வந்து லாஸ்ட் வீக் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வளாக் டூ இந்த வீக் வந்து நான் அப்லோட் பண்ணிடுவேன் ஆஃப்டர்நூனு இப்போ அதுக்கான வீடியோ தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே பெட்ஷீட் எல்லாம் வந்து நீட்டாக மடித்து வச்சுருங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பழக்கத்தை குழந்தைங்களுக்கும் வந்து சொல்லி கொடுங்க காலையில் எழுந்திரிச்ச உடனே பெட்ஷீட்டெல்லாம் மடித்து வச்சு வீட்டை எப்போவுமே நீட்டாக வச்சுக்கணும் அப்புறம் ஸ்க்ரீன்லாம் வந்து விளக்கி விட்டுறணும் அப்போ தான் வந்து வெளியே இருக்கிற வெளிச்சம் வந்து நல்லா வீட்டுக்குள்ளே வரும் இப்போ பாருங்கள் அந்த வேலையை தான் பண்ணிகிட்ருக்கேன் இது எல்லாமே என்னோடய ரொட்டீன் ஒர்க்கு தான் காலையில் எழுந்திரிச்ச உடனே டோரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இந்த செடியெல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வெளியே ஒரு ரெண்டு நிமிஷம் வேடிக்கை பார்க்குறது இதெல்லாம் வந்து என்னோடய டெய்லி ரொட்டீன் ஒர்க்கு தான் ஸோ அதை தான் வந்து நான் இன்றைக்கும் பண்ணிகிட்ருக்கேன் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு வந்தவுடனே அந்த துளசி செடி வெத்தலை செடி மணி பிளான்ட்டு இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் ஸோ வந்து அதெல்லாம் நான் பார்த்துட்டு அடுத்து என்னோடய ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன் காலையில் கிளைமேட்டு சூப்பராக இருக்குது ஸோ அந்த கிளைமேட்டை ஒரு அஞ்சு நிமிஷம் நின்று ரசிச்சுட்டு இப்போ வந்து விலாகை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டேட் வந்து ஆகஸ்ட் த்ரீ ஆகஸ்ட்டு த்ரீ வந்து இன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ ஆடி பதினெட்டை வந்து நல்லா சிறப்பாக வந்து கொண்டாடுவாங்க எங்கள் வீட்லேயும் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம் அந்த ஆடி பதினெட்டு பூஜை வந்து நம்ம எப்படி எப்படியெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் நான் இந்த வளாகில் காட்டியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஆடிப்பெருக்குன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஆடிப்பெருக்கு அப்படின்னா என்னன்னு பார்த்திங்கன்னா காவேரி ஆற்றில் நீர் பெருக்கெடுத்து ஓடி விவசாயத்தை செழிக்க செய்யும் அற்புதமான நாளாக இந்த ஆடி பதினெட்டை வந்து நம்ம சொல்லுவோம் இது பார்த்திங்கன்னா சுமங்கலி பெண்கள் வந்து இன்றைக்கி தாலி கயிறு வந்து மாற்றிக்கிறது வந்து ஒரு சிறப்பான அம்சமாக இருக்கிறது இந்த நாளில் வந்து சில விஷயங்கள் எல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம செய்யணும் அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து அப்படியே சொல்கிறேன் இன்றைக்கி இந்த வருஷம் வந்து ஆடிப்பெருக்கு வந்து சனிக்கிழமையான ஆகஸ்ட் மூணாம் தேதி தான் வந்திருக்கு ஃபஸ்ட்டு வீட்டில் பூஜை செய்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மஞ்சளில் வந்து பிள்ளையார் செஞ்சு வைக்கணும் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறது தான் வந்து எப்போவுமே வந்து நல்லது எந்த ஒரு நல்ல காரியம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாலும் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு விளக்கேற்றி சாமி கும்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லது இன்றைக்கி வந்து தாலி கயிறு வந்து புதுசாக மாற்றிக்குவாங்க அது மாற்றிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா மாங்கல்ய பாலம் வந்து நமக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து கயிறில் போட்டிருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி புதுசாக தாலி கயிறு மாற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா கயிறு நம்ம புதுசாக சாமி கிட்ட வச்சு கும்பிட்டு அதையும் கூட நம்ம கட்டிக்கலாம் கல்யாணம் ஆனவங்க கழுத்துல கட்டிக்குவாங்க சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து கையில கட்டிக்குவாங்க இன்னைக்கு வந்து வீட்டில் வந்து குறையாம இருக்க வேண்டிய முக்கிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அரிசி பருப்பு உப்பு புளி மிளகாய் இதெல்லாம் வந்து எண்ணெய் இதெல்லாம் வந்து வாங்கி எப்பவுமே நிறைய வச்சுக்கணும் இதில் வந்து முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா இந்த குண்டு மஞ்சள் இருக்கும் பார்த்திங்களா அது வந்து இன்றைக்கி டேல நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா ரொம்பவே வந்து நல்லது நம்ம நிறையா வசதி இருக்குது நம்மளால் கோல்டு வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறையா பொண்ணும் பொருளுமாக வாங்கி வாங்கி வைப்பாங்க நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு வசதி இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் தப்பு இல்லை ஒரு மஞ்சள் கு குண்டு மஞ்சள் இருக்குது இல்லையா அந்த குண்டு மஞ்சளை வாங்கி வச்சா கூட நம்ம பொண்ணும் பொருளும் வாங்கிறதுக்கு இணையான பலன் வந்து நமக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறது சாஸ்திரத்துலேயே இருக்குது ஸோ உங்களால் என்ன வாங்கி வைக்க முடியுமோ அதை வாங்கி வைங்க அப்படி இல்லைன்னா குண்டு மஞ்சள் வாங்கி வச்சு சாமி கும்பிடுங்க இந்த ஆடி பதினெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் எந்த முறையில் கும்பிடுவோமோ அந்த முறையை தான் நான் இதில் சொல்லியிருக்கேன் நாங்கள் வந்து இன்னைக்கு சாமிக்கு பிரசாதமாக வந்து காப்பரிசி தான் வந்து நாங்கள் கலந்து வைப்போம் அந்த காப்பரிசி வந்து எப்படி கலக்கிறது அப்படிங்கிறதுக்கான ரெசிப்பியும் வந்து நான் இதுலையே சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு பச்சரிசி ரெண்டு கப் எடுத்துக்கிறேன் ரெண்டு கரண்டி இல்லை ரெண்டு டம்ளர் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் ரெண்டு கரண்டி பச்சரிசி எடுத்திருக்கேன் அந்த பச்சரிசியை வந்து நல்லா ரெண்டு தடவை கழுவிட்டு ஊற வச்சுருங்க அதே மாதிரி ஒரு கரண்டி வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அதை நான் ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கேன் அதனால் அதையும் வந்து நல்லா ஒரு மணி நேரம் வந்து ரெண்டையும் நல்லா கழுவிட்டு ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சுருங்க நல்லா ஊறுட்டும் அதுக்குள்ளே பாப்பாவுக்கு தம்பிக்கு எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து தலை குளிக்க வச்சுட்டேன் நார்மலாக வந்து ஒரு பண்டிகை நாள் அப்படின்னாலே குழந்தைங்களுக்கு வந்து நமக்கு எக்ஸைட்மெண்ட் வருதோ இல்லையோ அவங்களுக்கு வந்துடும் ஏன்னா புது ட்ரெஸ் போட்டுக்குவாங்க நிறையா வந்து வளையல் மணி இந்த மாதிரி எல்லாம் போட்டு அவங்க மேக்கப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ பையனுக்கு பொண்ணுக்கு ரெண்டு பேருக்குமே தலைக்கு எண்ணெய் வச்சு தலைக்கு குளிக்க வச்சு இந்த மாதிரி பண்டிகை நாளில் தான் வந்து இந்த மாதிரி வேஸ்டி சட்டை பட்டுப்பாவாடை இதெல்லாம் வந்து போடுறாங்க இல்லைனா அதெல்லாம் மறந்தே போயிடுவாங்க போல் ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆகிட்டாங்க இப்போ வாங்க ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு ரெண்டுமே வந்து நல்லா ஊறிருச்சு இப்போ இந்த காப்பரிசி கலக்கிறது வந்து எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் நல்லா ஊறி இருக்கா இப்போ இந்த இது ரெண்டும் வந்து ஒன்றாவே சேர்த்து நல்லா தண்ணி எல்லாமே நல்லா வடிச்சுருங்க சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது அந்தளவுக்கு நல்லா ஒரு வடிகட்டியில் போட்டு நல்லா வடிச்சுருங்க வடித்ததுக்கப்புறம் ஒரு பிளெயினாக அடியில் ஒரு கிளாத் வச்சு அதில் வந்து கொட்டி நல்லா வந்து வீட்டுக்குள்ளேயே வெளியே வச்சு காய வைக்கணுங்கிறது கிடையாது வீட்லேயே வந்து நல்லா இந்த துணியில் வந்து நல்லா பரப்பி விட்டுட்டு ஃபேன் போட்டு நல்லா காய வச்சுருங்க ரொம்ப வர வரன்னு காயணும் கிடையாது கையில் இப்படி எடுத்தோன்னா ஒட்டாமல் இருக்கணும் அந்த அளவுக்கு வந்து காஞ்சிதுன்னா போதும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி துணியில் போட்டு நல்லா வந்து ஃபேன் போட்டு காய வச்சுருங்க இப்படி இந்த மாதிரி தான் செய்வாங்க காப்பரிசி கலக்கிறதுக்கு ஸோ நான் இப்போ துணியில் போட்டு நல்லா காய வச்சுட்டேன் இப்போ அதுக்குள்ளே வந்து நம்ம மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சிடலாம் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் குளிச்சுட்டு வந்து தான் பண்ணணும் ஸோ நான் எல்லாமே குளிச்சுட்டு வந்துவிட்டேன் ஸோ மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கிறதுக்கு ஒரு தட்டில் வந்து நமக்கு தேவையான அளவு மஞ்சள் எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் அந்த மாதிரி மஞ்சள் எடுத்திருக்கேன் மஞ்சள் எடுத்துகிட்டு அதில் வந்து தண்ணி ஊற்றி கலந்து மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கணும் எந்த ஒரு வீட்டில் வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷன் இப்போ ஒரு காது குத்து ஒரு கல்யாணம் இல்லை வீட்டில் இந்த மாதிரி ஆடி பதினெட்டு சாமி கும்பிட்றது பேர் வைக்கிறது குழந்தைங்களுக்கு மொதல் மொதல் எழுத வைக்கிறது ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை இந்த மாதிரி எந்த ஒரு நல்ல காரியம் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க எந்த ஒரு நல்ல காரியம் ஸ்டார்ட் பண்ணுறிங்கனாலும் வீட்டில் வந்து மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அந்த பிள்ளையாரை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சா அந்த காரியத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே வந்து வெற்றி அடையும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஐதீகம் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் எந்த ஒரு ஃபங்க்ஷன் பண்ணினாலும் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு தான் வந்து நாங்கள் சாமி கும்பிடுவோம் இது எங்களோட வழக்கம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு சாமி கும்பிடுற பழக்கம் இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி ஒரு சிலர் வந்து ஒரு பிள்ளையார் மட்டும்தான் பிடிப்பாங்க மஞ்ச பிள்ளையார்னால் ஒரு சிலர் வந்து ஒரு பிள்ளையார் மட்டும்தான் பிடிப்பாங்க ஒரு சிலர் வந்து ரெண்டு பிள்ளையார் பிடிப்பாங்க எங்கள் வீட்டு பழக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறது தான் வந்து எங்கள் வீட்டில் பழக்கம் என்னோடய முதியோ மு என்னோடய வ வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க வந்து என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே ரூல்ஸை தான் வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஸோ எங்கள் வீட்டு சைடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மஞ்ச பிள்ளையார் பிடிக்கிறது தான் வந்து பழக்கம் ஸோ நானும் அதே மாதிரி ரெண்டு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கோங்க அதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சாச்சு வாங்க இதுக்கு வந்து சுற்றியும் இதை வந்து சாமிக்கு இப்போ பூ வைக்கணும் இல்லையா ஸோ இதுக்கு என்னென்னலாம் பண்ணும் அப்படிங்கிறத பாருங்கள் இன்றைக்கி டே ஃபுல்லாகவே வந்து நல்ல ந நல்ல நேரமாக தான் இருக்குது ஸோ எவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் குளிச்சுட்டு சாமி கும்பிட முடியுமோ அதுக்குள்ளே சாமி கும்பிட்டுக்கோங்க இப்போ மஞ்சள் பிள்ளையார் நான் பிடிச்சி வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து நம்ம தாலி சரடு வந்து ஒன்றா மாற்றிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து வெள்ளை கலர் நூல் இருக்கு இல்லையா அதில் வந்து ஃபுல்லாக மஞ்சள் தடவிட்டு அதில் வந்து நம்ம கழுத்துக்கு கட்டிக்கிறதுக்கு நூல் வந்து மஞ்சள் நினச்சி வைப்பாங்க கல்யாணம் ஆனவங்க கழுத்தில் கட்டிக்குவாங்க கல்யாணம் ஆகாத சின்ன பிள்ளைங்க ஜென்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கையில் கட்டிக்குவாங்க ஸோ அவங்களுக்கு தான் வந்து இப்படி நான் சுற்றி வச்சுருக்கிறது வந்து அவங்க கையில் கட்டிக்கிறதுக்கு இந்த மாதிரி பெருசாக வச்சிருக்கிறது வந்து நம்ம கழுத்தில் கட்டிக்கிறதுக்கு நம்ம வீட்டில் பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸு இல்லை நம்ம வீட்டில் பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா எல்லாருக்கும் சேர்த்து தான் இந்த மாதிரி ம மஞ்சளில் வந்து நான் நினச்சி வச்சுருக்கேன் இப்போ அதையும் ரெடி பண்ணி வச்சிடலாம் இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே அம்மா வீட்டில் ஒரு பழக்கமாக நாங்கள் செஞ்சு சாமி கும்பிடுவோம் இங்கே வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு பழக்கத்தில் நம்ம சாமி கும்பிடுவோம் ஸோ எந்த பழக்கமாக இருந்தாலும் நம்ம சாமி கும்பிட்றது சாமி கும்பிடுறது தான் ஸோ அது நம்ம வீட்டு சைடு என்ன பழக்கமோ அந்த பழக்கத்தை வந்து அப்படியே வந்து மறக்காமல் நம்மளும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும் வீட்டில் இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் வரும்போது நம்ம சாமி கும்பிட்டு கடவுளை வந்து வழிபட்டோன்னா நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்கும் ஸோ இப்போ மஞ்சள் எல்லாமே நினச்சி வச்சாச்சு இன்றைக்கி வந்து இந்த மஞ்சள் கயிறு தான் வந்து நம்ம சாமி கும்பிட்டு நம்ம களத்தில் கட்டிக்க போகிறோம் இப்போ எல்லாமே இது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இப்போ மஞ்சள் பிள்ளையாருக்கு பொட்டு வச்சிடலாம் குங்குமத்தில் வந்து லைட்டாக வந்து மஞ்சள் பிள்ளையாருக்கு பொட்டு வச்சுருங்க என்னோடய மஞ்சள் பிள்ளையார் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ இது வந்து சுற்றியும் வந்து டெக்கரேட் பண்ணிடலாம் ஒரு பூவை எடுத்து அதில் அந்த உதிர்ந்த பூவெல்லாம் இருக்குது இல்லையா அது எல்லாமே வந்து சுற்றியும் அழகாக வச்சு பிள்ளையாருக்கும் வந்து ஒரு ரோஸை வச்சு அழகாக வந்து ரெடி பண்ணியாச்சு நிறைய பேர் வந்து ஆற்றுக்கு பக்கத்தில் போய் வச்சு சாமி கும்பிடுவாங்க எங்கள் வீட்லேயுமே அம்மா வீட்டு சைடெல்லாம் வந்து நாங்கள் ஆற்றுல போய் தான் வந்து சாமி கும்பிடுவோம் மாவிளக்கெல்லாம் போட்டு சாமி கும்பிடுவோம் இங்கே நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் காப்பரிசி கலந்து வச்சு கும்பிடுற பழக்கம் தான் வந்து இங்கே நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் நீங்கள் யார் யாரெலாம் ஆற்றுல போய் சாமி கும்பிட்டீங்க அப்படிங்கிறதையே கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் ஆற்றுல போய் கும்பிட மாட்டோம் நாங்கள் வீட்டில் இருந்தே வச்சு கும்பிடுவோம் இப்போ வந்து அடுத்தது நம்ம சாமி கும்பிட்றதுக்கு மெயினாக வந்து இன்றைக்கி கண்ணாடி வைப்பாங்க ஸோ கண்ணாடிக்கு வந்து தின்னூரில் வந்து பட்டை போட்டுக்கோங்க தின்னூரில் பட்டை போட்டு மஞ்சள் குங்குமம் வந்து பொட்டு வச்சுக்கோங்க இது எல்லாமே வந்து வீட்டில் பெரியவங்க செய்யும் போது நம்ம அப்படியே பார்த்து கற்றுக்கிறது தான் இப்போ வந்து நம்மளும் ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணிகிட்டு இந்த வேலையெல்லாம் வந்து நம்ம வந்து அப்படியே ஒன்று ஒன்றா வந்து நம்மளும் செஞ்சு பழகிக்கணும் இப்போ பாருங்கள் சாமிக்கு எல்லாம் பூவெல்லாம் வச்சு விளக்குக்கு பொட்டெல்லாம் வச்சு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றியாச்சு விளக்கேற்றிட்டு அப்படியே எல்லா சாமிக்கும் வீட்டில் இருக்கிற எல்லா சாமிக்கும் வந்து பூ வச்சுட்டு வந்தாச்சு அதே மாதிரி மறக்காமல் வீட்டில் துளசி மாடை வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த துளசி மாடத்துக்கும் பூ வச்சு ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும் அந்த துளசி மாடத்துக்கும் வந்து டெய்லியும் தீபார்த்தனை காட்டி சாமி கும்பிட்டு வாங்க அது ரொம்பவே வந்து நல்ல பழக்கம் நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்பு கொடுக்கும் அதனால் நான் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் நீங்களும் வந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணுங்க இப்போ வந்து காப்பரிசி நம்ம கலந்துடலாம் ஏன்னா சாமி கும்பிட்றதுக்கான டைம் வந்துருச்சு ஸோ காப்பரிசி கலந்துக்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஒரு பவுல் எடுத்துகிட்டு நம்ம காய வச்சுருந்தோம் இல்லையா அந்த அரிசி பாசிப்பருப்பு அது ரெண்டும் பார்த்திங்கன்னா அளவுக்கு வந்து ஈரமெல்லாம் உணர்ந்துருச்சு ஸோ இப்போ அந்த அரிசி பாசிப்பருப்பு இது ரெண்டையும் வந்து இதில் கலந்துக்கோங்க கலந்துக்கிட்டு உங்கள் கிட்டே ஏலக்காய் பொடி இருக்குது அப்படின்னா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க என்கிட்ட பொடி இல்லை ஸோ நான் ரெண்டு ஏலக்காய் வந்து நல்லா தட்டி விட்டு போட்டுட்டேன் அப்புறம் தேங்காய் வந்துட்டு நல்லா கீற்று கீற்றாக சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி அந்த தேங்காவையும் சேர்த்துக்கிறோம் ஒரு சிலர் வந்து தேங்காவை வறுத்து போடுவாங்க ஆனால் நான் வந்து தேங்காயை பச்சையாக தான் போடுவேன் ஸோ தேங்காவை வந்து பச்சையாக அப்படியே போட்டுவிட்டேன் இதுக்கு தேவையான அளவு வெள்ளம் சேர்த்துக்கோங்க ஒரு சிலர் பாகு காய்ச்சி ஊற்றி காப்பரிசி கலப்பாங்க நான் வந்து பாகு காய்ச்சி ஊற்ற மாட்டேன் இந்த வெள்ளத்தை வந்து நல்லா பொடிசாக வந்து நல்லா நுணுக்கி வச்சுட்டு அந்த வெள்ளத்தை இதில் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம வாயிலில் போட்டு பார்க்கக்கூடாது சாமிக்கு செய்யும் போது எப்போவுமே எச்சில் பண்ணாமல் தான் செய்யணும் அதுவே வந்து நமக்கு சாமியை மனசில் நினச்சிக்கிட்டு நம்ம பிரசாதம் செய்யும் போது அது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் ஸோ இப்போ நான் இதுக்கு தேவையான அளவு வெள்ளமெல்லாம் எல்லாம் சேர்த்து இப்போ வந்து சாமிக்கான பிரசாதத்தை வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் அடுத்து வந்து தேங்காய் உடச்சி நம்ம சாமி கும்பிட்றது மட்டும்தான் நான் தேங்காய் உடச்சிட்டு வந்துட்டேன் தேங்காய் உடச்சிட்டு வந்துட்டு இதுக்கு நல்லாவே தேங்காய் உடஞ்சிருந்தது இப்போ இதுக்கு வந்து பொட்டு வச்சுக்கோங்க இப்போ இருக்கிற குங்குமம்லாம் வந்து நிறைய கலப்படம் கலந்துருக்குது ஸோ அதனால் நம்ம வந்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து லைட்டாக வச்சுக்கிட்டா போதும் ஏன்னா நிறைய கலப்படம் இருக்கிறதுனால அது நிறையா வச்சுக்கோன்னா தேங்காய் ஃபுல்லாக வந்து ஆயிரும் இப்போ வாங்க நம்ம எல்லாமே சாமி கும்பிடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சிடலாம் ஃபஸ்ட்டு கண்ணாடி எடுத்து வச்சுக்கோங்க கண்ணாடி எடுத்து வச்சுட்டு அதுக்கு வந்து நம்ம செயின் இருக்குது இல்லையா அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு போடணும் இருந்து கழட்டி போட்டிங்க அப்படின்னா வாஷ் பண்ணிவிட்டு அந்த கண்ணாடிக்கு போடுங்க அப்படியே கழட்டி போடக்கூடாது இப்போ வாஷ் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து அந்த கண்ணாடிக்கு வந்து செயின் போட்டுருங்க நீங்கள் யாரெல்லாம் வந்து இந்த முறையில் சாமி கும்பிடுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள் இல்லை நீங்கள் எந்தெந்த முறையில் சாமி கும்பிடுவீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ வந்து சாமிக்கு பூ வச்சாச்சு பூ வச்சுட்டு இப்போ நம்ம கழுத்துக்கு கட்டிக்கிறதுக்கு கயிறு ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த கயிறை வந்து இந்த கண்ணாடி மேலே அப்படியே போட்டு விட்டுறலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வீட்டில் ஏதாவது பண்டிகை வந்தது இந்த மாதிரி புதுசாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் அவங்களாம் அழகாக உட்காந்து வேடிக்கை பார்ப்பாங்க நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி காலையிலேருந்து என் பொண்ணு ரொம்ப ராவடி பண்ணிகிட்ருக்காங்க இதெல்லாம் பெரியவங்க தான் கண் பண்ணணும் நீங்கள் பார்த்து கற்றுக்கோங்க நீங்கள் பெரிய பொண்ணாகிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருந்தேன் நான் என்னென்னலாம் செய்கிறேன் அப்படிங்கிறத பக்கத்துலேயே நின்று ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பார்த்துட்ருந்தாங்க இப்போ வந்துட்டு தேங்காய் பழம் வச்சுக்கோங்க இப்போ வெத்தலை பாக்கு தே பழம் மூணும் வச்சுக்கோங்க மஞ்சப்பிள்ளையாரையும் வச்சுருங்க மஞ்சள் பிள்ளை யார் வச்சுட்டு இப்போ வெத்தலைப்பாக்கு ரெண்டு பழம் உடச்சி வச்சிருந்த அந்த தேங்காயும் வச்சுக்கோங்க நான் தேங்காய் உடைக்கும் போதே அந்த தேங்காவோடய தண்ணியை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா அது தீர்த்தமாக சாமிக்கு வச்சு கும்பிடுவாங்க ஸோ அந்த தண்ணியும் வந்து நான் டம்ளரில் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதையும் கொண்டு வந்து வைக்கிறேன் இப்போ பாருங்கள் ஃபைனலாக வந்து நான் எல்லாமே வந்து கொண்டாந்து வச்சாச்சு அடுத்து ஊதுபத்தி பொருத்தி வச்சுட்டு சாம்பிராணியும் பொருத்தி வச்சிடலாம் இதில் என்னோடய பையன் வந்து சாம்பிராணி பொறுத்துறேன்னு சொல்லி அடம் பிடிச்சாங்க ஸோ அவங்க வந்து சாம்பிராணி பொறுத்துறாங்க பாப்பா வந்து ஊதுபத்தி பொருத்துகிறாங்க ஸோ நம்ம இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம சாமி கும்பிட்றலாம் நார்மலாகவே ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே வந்து ரொம்ப விசேஷமான தான் ஆடி மாதத்தில் வந்து எல்லா வெள்ளிக்கிழமையும் வந்து விரதம் இருந்து சாமி கும்பிட்டோம் அப்படின்னா நல்லது ரொம்பவே நல்லது ஆடி வெள்ளிக்கிழமையும் ரொம்ப விசேஷமான வெள்ளிக்கிழமை தான் அதே மாதிரி நமக்கு ஆடி மாதத்தில் வர்ற இந்த ஆடி பதினெட்டும் வந்து ரொம்ப ஒரு விசேஷமான பண்டிகை தான் அந்த நாளில் வந்து இந்த மாதிரி சாமி கும்பிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும் நம்மளும் வந்து நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சாமி கும்பிட்றது தான் இப்போ வாங்க ஃபஸ்ட்டு நீர் விளாவிக்கணும் எப்போவுமே சாமிக்கு ஒரு டம்ளர் வந்து தண்ணி வைங்க அது நீர் விளாகிறதுக்கு இப்போ நீர் விளாவிட்டு ஊதுபத்தி காட்டிடுங்க சாமிக்கு ஊதுபத்தி காட்டிட்டு சாமி கும்பிட்டுக்கலாம் உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் வீட்டில் என்னென்னலாம் செய்கிறீங்களோ அதை வந்து சின்ன வயசுலருந்தே அவங்களுக்கும் நீங்கள் செஞ்சு செய்ய சொல்லி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க எப்படி எப்படியெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத அவங்களுக்கும் சொன்னீங்க அப்படின்னா என்ன தான் ஜென்ரேஷன் வந்து மாடனாக மாறிக்கிட்டே வந்தாலும் நம்ம செய்ய வேண்டிய முறைகளை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அப்புறம் பின்னாடி பெரியவங்களாகி அவங்களும் வந்து அதே முறையை ஃபாலோ பண்ணி சாமி கும்பிடுவாங்க இப்போ வந்து சாமி கும்பிட்றதே வந்து மறந்து போச்சு எல்லாம் அவசர அவசரமாக காலையில் கிளம்பி போயிட்டே இருக்காங்க அதனால் இந்த மாதிரி வீட்டில் பண்டிகை இந்த மாதிரி எல்லாம் வந்தது அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து எல்லாமே வந்து சொல்லிக் கொடுங்க என் பொண்ணுக்கு இதிலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அம்மா நான் செய்கிறேன் நான் செய்கிறேன்னு சொல்லி அவங்க தான் செய்யணுன்னு ஆசைப்படுவாங்க இன்னும் அவங்களுக்கு அதெல்லாம் செய்யறதுக்கான வயசு வரல ஸோ நான் செய்கிறத பார்த்து சின்ன சின்னதாக அவங்களும் வந்து செய்வாங்க இப்போ ஃபைனலாக வந்து எங்கள் வீட்டில் வந்து ஆடிப்பெருக்கு அன்னைக்கு சாமிக்கு பிரசாதம் தேங்காய் தண்ணி அந்த மாதிரி எல்லாமே வச்சு நாங்கள் ஃபைனலாக நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடித்தாச்சு காலையில் விரதம் ஸோ எதுவுமே சாப்பிடல ஸோ ஃபைனலாக மதியம் தக்காளி சாதம் வச்சு தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டு முடித்தாச்சு இதோட இந்த வ்ளாக் நான் முடிச்சுக்கிறேன் இந்த வ்ளாக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்